இந்த வீடியோவில் இருக்க ஆறு பேரில் மூணு பேர் பசங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஏ எப்பட்றா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் ட்விஸ்டே. ஆமாம், இந்த வீடியோவில் மூணு பேர் பசங்க தான். திருச்சி கே நகரில் இருக்க ஒரு தனியார் பள்ளியில் சமீபத்தில் தமிழ் புத்தாண்டு விழா நடந்துச்சு. இந்த விழாவுக்காக நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதில் அவன் இவன் படத்தில் வர டியோ டியோ டோலு பாட்டுக்கு ஆறு மாணவர்கள் டான்ஸ் ஆடியிருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, மூணு பசங்க சேலை கட்டிட்டு ஆடி இருந்திருக்காங்க. இந்த வீடியோவை அதில் ஆடின ஒரு பையனோட அப்பா அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோ சம வைரல் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அதில் ஆடுற எல்லாரும் பொண்ணுங்கன்னு நினச்சி பார்த்துட்டு கடைசியில் அது பசங்கன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த பள்ளியில் இருக்க நடன ஆசிரியர் கீர்த்தனா தான் இந்த ஐடியா கொடுத்து டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டான்ஸுக்கு இவங்க வெறும் மூணு நாள் தான் பிராக்டிஸே பண்ணாங்களாம். இந்த டான்ஸ் வந்து நாங்கள் வந்து 3 days கற்றுக்கிட்டோம். ரெண்டு நாள் வந்து நாங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். மேம் தான் வந்து சொன்னாங்க நல்லா ஆடணும், கேர்ள் மாதிரியே அப்படியே கேர்ளை உள்வாங்கி ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் நாள் வந்து பர்ஃபெக்ஷன் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆடினோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. மேம் மோட்டிவேஷனாக இருந்தாங்க. பிரின்சிபல் சார், எல்லா டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லாருமே மோட்டிவேஷனாக இருந்தாங்க. ஆக்சுவலி மேம் தான் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, ஸ்டெப்ஸை கற்று தரும் போதெல்லாம் நல்லா வந்து இடுப்பை வச்சு வச்சு ஆடணும்லாம் சொன்னாங்க. அப்படியே கேர்ள் மாதிரியே ஆடணும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்து அப்படியே கேர்ள் மாதிரியே ஆடணும் அந்த இது போட்டு கெட்ட போட்டு. எத்தனை பேர் ஆடினீங்க? நாங்கள் வந்து 7 members ஆடினோம். 4 girls 3 boys. நாங்கள் இந்த டான்ஸ் வந்து தமிழ் நியூ இயருக்காக தான் பண்ணோம். இந்த டான்ஸ் ஸ்டெப்லேயே வந்து இந்த ஹிப் ஷேக்கிங் மட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை நாங்கள் அதையும் முயற்சி பண்ணி பண்ணிட்டோம். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த கேர்ள்ஸோட பெயின்லாம் எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு நல்லா. எங்கள் இதில் வந்து நாங்கள் 3 ஆடினோம். இந்த டான்ஸ் வந்து எங்களுக்கு ஹிட் ஆகுமே தெரியாது. டான்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இல்லை. எனக்கு டான்ஸ் வந்தால் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னும் எப்படி டான்ஸ் வச்சு நல்லா வைரல் ஆகணும்ன்ட்டு என்னோட ஆசை. எப்படி கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமாக இருந்து, ஏன்னா இப்போ தான் எங்களுக்கு புரியுது கேர்ள்ஸ் எப்படி ஆடுறாங்கன்ட்டு. 3 ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 1/2 தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் 2 கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட் பார்ட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஆனால் லாஸ்ட்டில் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் வந்து தமிழ் நியூ இயர்க்கு April 13 வந்து செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் ஸ்கூலில். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இது 1 இந்த பிளானிங்லாம் இருந்தது. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு பேட் கமெண்ட்ஸும் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வரும். ஃபஸ்ட்டு நான் போய் கேட்டது வந்து பிரின்சிபல் சார்கிட்ட. அவர் சொன்னார் ஓகே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக நான் எதுக்காக எடுத்தேன்னா, பசங்க வந்து ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டான்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த டான்ஸ் எடுத்தேன். அதுவும் இல்லாமல் இந்த டான்ஸ் வந்துட்டு நான் எங்கள் காலேஜ் லெவலில் வந்துட்டு இந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இமிட்டேஷன் ரவுண்டு அப்படியே விஷால் மாதிரியே எடுத்து பண்ணோம். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து உமன் கோரியோகிராஃபி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பாய் மாதிரி ஒரு கேர்ள் ஆடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் கேர்ள் மாதிரி பாய் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் நான் இதை சூஸ் பண்ணேன். பசங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருந்துச்சு? அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. பசங்க வந்துட்டு ஆக்சுவலி 3 கொரியோகிராஃபி பண்ணோம். ஆக்சுவலி எப்படின்னா பசங்களுக்கு வந்துட்டு இந்த ஹிப் ஷேக்லாம் அவங்களுக்கு வரல. ஆக்சுவலி இப்படி பண்ணா மேம் என்ன மேம் இது செஸ்ட்டை வந்துட்டு முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எப்படின்றது தெரியல. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டீச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பெயினாக இருந்தது. இங்கெல்லாம் ரொம்ப பெயின். ஆக்சுவலி நான் வந்து பசங்களுக்கு வந்து காஸ்ட்யூம் வந்து நான் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா டான்ஸுன்ற ஒரு விஷயம் இருக்கிறப்ப காஸ்ட்யூம்ஸ் வந்து அவ்வளோவா இதாகாது. ஆனால் இந்த டான்ஸ்க்கு வந்து காஸ்ட்யூம்ஸ் தான் ரொம்ப ஹைலைட் ஆனிருக்கு. அவங்களுக்கு என்ன
மூணு பசங்களுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த த்ரீ டேஸ் கோரியோகிராஃபியில விஷால் ஆடுறதுக்கு அவங்க அந்த ஸ்டெப்ஸை வந்து எடுத்திருக்காங்கன்னு பட்சத்தில் அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. எதனால ஒரு பையன் மட்டும் வைரல் ஆனானா, அவங்க அப்பா வந்துட்டு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து இவ்வளோ வைரல் ஆகுங்கிறது தெரியல. அந்த வைரல் வீடியோனால தான் இந்த பசங்களும் நல்லா வந்திருக்காங்க.